ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் பிஎஸ்சி அக்ரி, அதே மாதிரி ஃபிஷரிஸ், அதே மாதிரி பிஃபார்ம், இந்த மூணு கோர்ஸும் பண்ண விருப்பப்படுறாங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து இது தனியாக பிஎஸ்சி அக்ரி கொடுக்குறாங்க, அதே மாதிரி பிஃபார்ம் தனியாக கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஃபிஷரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க இந்த யூனிவர்சிட்டி, இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அவங்க கண்ட்ரோலில் வராது. இவங்களுடைய அட்மிஷன்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். ஸோ ஃபீஸும் மோரார்லெஸ் அதே அளவு தான் வரும், ரொம்ப அளவுக்கு டிஃபர் ஆகாது. சரி, இது எப்படி சார் போகணும் அப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா த அட்மிஷன் ஆன் கேம்பஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் 2021-22 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸ் அட்மிஷன்ஸ், இது வந்து பிஜி யூஜி எல்லாத்துக்கான இதுவுமே நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம யூஜியில் பாருங்கள், இந்த பிஇ அட்மிஷன் வந்து டிஎன்இஏ, அதாவது நம்ம வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இருக்குல்ல, அந்த கவுன்சிலிங் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. அதனால் இப்போ அது பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷரிஸ் இருக்கு, பார்த்தீங்களா, ஃபிஷரிஸ் சயின்ஸ் இப்போ பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம் பண்ணுற விருப்பம் பண்ணலாம். அதே மாதிரி மற்ற பிபிஏ கோர்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கல. பிஎஸ்சி கான்ஸ் அக்ரிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி கான்ஸ் ஹார்டிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி கான்ஸ் அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டும் வச்சுருக்கிறாங்க, ரெகுலரும் வச்சுருக்கிறாங்க. சார் நார்மல் ஃபீஸ், அதாவது செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஃபீஸ் தான் வித்தியாசம். செல்ஃப் சப்போர்ட்டுன்றது கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், இது வந்து எய்டட் வந்து கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். பட் ரெண்டு கோர்ஸ்க்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். நீங்கள் செல்ஃப் சப்போர்ட் வேணும்னா செல்ஃப் சப்போர்ட்டுக்கு பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ இது எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இதனுடைய ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே இதுலேருந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரீம், ஃபார்மசி, ஃபிஷரி, இப்படி தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சரில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் எதுக்கு அப்ளை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு ப்ராஸ்பெக்டஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கிளிக் பண்ணி ப்ராஸ்பெக்டஸில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுறது, இந்த பார்த்தீங்களா, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரெகுலரில் பண்ணணும்னா தனி லிங்க் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டில் பண்ணணும்னா தனி லிங்க் இருக்குது, அதேமாதிரி ஹார்டிகல்ச்சர், இது எல்லாத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும், புரியுதுங்களா. ஒரே ஒரே இதில் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் தனித்தனியாக. இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரெகுலருக்கும் பண்ணுறீங்க, அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான பேமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பண்ணணும். இது வந்து ஃபீஸ் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 400 ருபீஸு, அதேமாதிரி 800 ருபீஸ் வந்து அதர் கேண்டிடேட். சரிங்க சார், இது எப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம், அதை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். டேட் வந்து 24, இந்த மாதம் 24ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 24th வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 23 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அதுக்குள்ள இவங்க 12th ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஏன் சார் இந்த 12th பப்ளிக் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஃபில் பண்ண முடியும், இதை ஏன் அப்படின்றத இந்த ப்ரொசீஜரை வச்சு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் என்ன அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரி பிஃபார்ம் ரெண்டும் படிக்கணும் விருப்பப்படுறவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஃபீஸும் கம்மியாக தான் இருக்கும், ஓகே. இப்போ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட் கம்பல்சரியாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதாவது ஆதார் கார்டு, இந்த பாருங்க, ஆதார், 10th mark sheet, 11th mark sheet, 12th mark sheet, டிசி, அதேமாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதேமாரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து
டென்த் நம்மகிட்ட இருக்கும், ஆதார் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இனிமேல் தான் நமக்கு கொடுப்பாங்க ஸ்கூலில். ஸோ இது எல்லாமே நமக்கு தேவை. அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ரிசல்ட் வந்த அன்றைக்கே உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் வந்து இந்த நீங்கள் டவுன்லோட், அதாவது நீங்கள் நெட்டில் நெட் சென்டரில் பார்த்ததை வச்சு கூட நீங்கள் உங்களால் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபில் பண்ணி அதாவது ஃபில் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து கொடுத்துருக்குறாங்க சார். இப்போ வந்து இப்போ நம்ம ப்ராஸ்பெக்டஸில் போய் அக்ரிக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்துருவோம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ் அதனுடைய ப்ராஸ்பெக்டஸ் பிஎஸ்சி அக்ரிக்குரிய ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த காலேஜினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு தடவை போயிட்டு அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் இந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபீஸு எவ்வளோ வரும், அதேமாதிரி எலிஜிபிள் கிரிட்டீரியா என்ன, எப்படி சீட்ஸை வந்து அலகேஷன் பண்ணுறாங்க, அதேமாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு எப்படி பண்ணுறாங்க, மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும், கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும். கவுன்சிலிங் லாஸ்ட் இயர் பார்த்துட்டீங்க அப்படின்னா நேரடியாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது சர்டிஃபிகேட்டெல்லாம் கொண்டு போய் நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் வந்து இனிமேல் இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து இது லாஸ்ட் இயர்க்குரிய தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ வந்து ஃபீஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபீஸு. காலேஜை பொறுத்த வரைக்கும் பக்கா யூனிவர்சிட்டி தாராளமாக நம்பி ஜாயின் பண்ணலாம், அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலருக்கு, அதாவது நான் சொன்னேன்ல எய்டடுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் ஃபீஸு 280, காஷன் டெபாசிட் அது வந்து நீங்கள் எவ்வரி எல்லா காலேஜிலும் பண்ணுவீங்க 2000, டியூஷன் ஃபீஸ் அண்ட் அதர்ஸ் வந்து 57,000, டோட்டலாக நீங்கள் வந்து 60,000 ரூபா நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் மொத்தம் எல்லாம் சேர்த்து 60,000 கட்ட வேண்டியது வரும் சார். இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இதே அளவு தான் இருக்கும். அதுலேயும் கிட்டத்தட்ட நான் 50,000 கிட்ட வந்துடும். ஸோ ஒரு பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது எய்டடு கிடச்சிச்சுன்னா. ஆனால் செல்ஃப் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா 121,200 ரூபா. மற்றபடியாக கோர்ஸ் எல்லாம் ஒரே கேம்பஸ்குள்ளே தான் நடக்கும், ஒரே டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் தான், எல்லாமே எல்லாம் ஒன்று தான். பட் ஃபீஸ் மட்டும் மாறும், ஏன்னா இது செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், இப்போ ஹாஸ்டல்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக எல்லாருமே உள்ளே இருப்பாங்க, அதில் ஒவ்வொருதுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும் பெர் இயருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? பாய்ஸுக்கு வந்து 60,000 வரும், அதேமாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து 50,000 டோட்டலாக வருது. இதில் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் எனி ஹாஸ்டல் இதில் ஏதோ இருந்தால் அவங்களுக்கு வந்து 24,000 வரும். இது ஹாஸ்டல் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா எலிஜிபிள் என்ன சார் அப்படின்றது. ஸோ இவங்க என்ன எலிஜிபிள் அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மாதிரி தான் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நாலு குரூப்பு, நாலு சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் என்கிட்ட மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது சார், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்ட் கம்பல்சரி, அது நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பண்ணாலும் இதில் பண்ணாலும், அடுத்து எலக்ட்ரிக் பேப்பர் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் இருக்குது, மைக்ரோ பயாலஜி இருக்குது சார், பயோடெக்னாலஜி இருக்குது, என்கிட்ட வந்து இது மட்டும் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம், ஆனால் பயாலஜி கம்பல்சரி. ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட் பியூர் சயின்ஸ் குரூப் இருக்கிறவங்க, அதேமாதிரி ஒகேஷனல் குரூப் இருக்கிறவங்க பண்ணலாம். அதுக்கு எல்லாமே 45%, 50% பாஸ் ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் அதுக்குரிய எலிஜிபிள் வந்து அந்த கவுன்சிலிங் மூலமாக தான் இது பண்ணுவாங்க, அலாட். ஸோ அது எப்படி உங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க, செலெக்ஷன் மோடு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய 12th மார்க் அடிப்படையில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த நாலு சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, அதில் வந்து எல்லா மார்க்குமே 50-50-50 மார்க் கன்சிடர் பண்ணி 200 கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 200 எப்படி மார்க் எடுத்துருக்குன்றது ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பிரகாரம் உங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் வந்து அஸ் பர் 12th மார்க் தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண உடனே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான யூனிவர்சிட்டி தான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.